வணக்கம் வந்தனம் நமஸ்கார் ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு செய்தி பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய பேர் இப்போ 2-3 நாளாக கொஞ்சம் அதிகமாகவே இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு சிலர் கேட்குற என்னென்னா, எப்படி பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் பெட்டராக புரிகிற மாதிரி சொல்லுங்கள், இதை சீக்கிரமாக பண்ணுறதுக்கு இன்னொரு வழி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது. ஓகே, சொல்லலாம். பட் இதில் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல போகிறேன். அந்த செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனப்படணும். எதெல்லாம் கூடாது அப்படிங்கிறமோ அதில் கவனப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் எது சரிங்கிறது தானாக நமக்கு தெரிய வரும். இவ்வளோதானே. ஏன்னா இதுபோல் நீங்கள் இப்படி எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்கனாலே இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய விஷயத்தை பயிற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது. அப்போ கடைசி இங்கே வரும்பொழுது இது ஏன் நடக்க மாட்டேங்குது உங்களோட சந்தேகத்தில் ஏதாவது ஒரு வழி இருக்கா, அப்போ இது இன்னும் பெட்டராக சொல்லுங்கன்னு கேட்கும்பொழுது அப்போ நம்ம நிறைய பயிற்சி பண்ணிவிட்டு இது எனக்கு இன்னும் நடக்கல, அப்போ இதை விட இன்னும் என்ன நான் தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க. அவ்வளோதான். ஸோ 1000 வீடியோ பார்த்தாலும் 100 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் இது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 1-2 விஷயத்தினால தான். ஸோ அதில் மட்டும் கவனப்பட்டுங்க. யா சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சாவனுடைய விளிம்பில் நின்றுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கடைசி உச்சகட்ட மோசமான ஒரு சூழல். அவ்வளோதானே இல்லையா? சாவனுடைய விளிம்பில் நின்றுட்டுருக்கோம். இப்போ அந்த இடத்துல போய் நின்றுட்டு நாம் பண்ண தவறுனால தான் நம்ம அங்கே போய் நின்றுட்டுருக்கோம். அந்த இடத்துல போய் நின்றுட்டு எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருப்போம்னு யோசிச்சுக்கேன். சரிங்களா? தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. மனதில் இன்னொரு புரிதல், தெளிவு அப்படிங்கிறது இல்லை. ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது மனசில் இருக்குது. சந்தேகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. வாழணும்னு ஆசையும் இருக்குது. இது எல்லாத்தையும் போடும்பொழுது மனசு வந்து கைமையான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல நின்றுட்டு நான் கண்டிப்பாக பொழைச்சிருவேன்யா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று நடந்து நான் வந்து பொழைச்சிருவேன், நான் வந்து இங்கிருந்து அப்படியே தப்பிச்சு நான் போய் நல்லா சூப்பராக நிம்மதியாக வாழ்கிற மாதிரி, திருந்தி நல்லா வாழ்கிற மாதிரி அப்படியெல்லாம் நீங்கள் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. நம்ம திருநாவுக்கரசர் இல்லை, கல்லை கட்டி கடலில் போட்டாவோ கல் மிதந்து வர்றதுக்கோ, இல்லை பெரிய தீ மூட்டி நம்மளை வந்து எரிக்கும் பொழுது தீ அணையிறதுக்கோ, நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு நம்ம திருநாவுக்கரசர் இல்லை. இல்லை நெருப்பு மேலே கொண்டு நிற்க வச்சுருந்தாலுமே அமாவாசைனால பௌர்ணமின்னு சொல்லியும் பௌர்ணமி அது ஆக வைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை கொடுத்த அபிராமி பட்டரும் கிடையாது. சாவுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது அதிலிருந்து தப்பித்த மார்க்கண்டையனும் நம்ம கிடையாது. ஏன் அவர்கள் போல் நாம் இல்லைன்னா அவர்கள் மனம் 100% தெளிவாக இருந்தது. இறை அப்படிங்கிற அந்த ஒன்று மேலே மட்டும் கவனம் இருந்தது, வேறு எந்த கவனமே இல்லை. அவங்களுக்கு சாவுங்கிறத பற்றி எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. இந்த இடத்துல சாவு மேட்டர் இல்லை, பயம் இல்லை, அழுத்தம் இல்லை, அந்த இடத்துல ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இல்லை. நான் சொன்னேன் அது நடக்கும், சாமி நம்பிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை, சாமி நம்பிட்டேன் அவ்வளோதான், இது மட்டும்தான். அப்போ அந்த இடத்துல என்ன இருந்தது? முழுமையான நம்பிக்கை இருந்தது, முழுமையான அர்ப்பணிப்பு அந்த இடத்துல இருந்தது. அதுதான் அவர்களை காப்பாற்றியது. அந்த சூழலுக்கு ஒரு இக்கட்டில் போகும்பொழுது நம்மளால் இருக்க முடியுமான்னு யோசிங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை நாம் பழக்கப்படுத்திக்கல அப்படிங்கிறது தான். எத்தனை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம சாமி கும்பிட்டுருப்போம், எவ்வளோ நாள் நம்ம தியானம் பண்ணியிருப்போம், நம்மளை சுற்றி நிறைய சக்திகள் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சக்திகளை நல்ல முறையில் எப்படி நம்ம எத்தனை தடவை பயிற்சி பண்ணுறதுக்கு, நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு எத்தனை தடவை பயிற்சி பண்ணியிருப்போம்? எதுவுமே பண்ணலை. அப்போ இது எதுவுமே பண்ணாமல் சாகர நேரத்தில் சங்கரான்னா ஒரு பயனும் இருக்காது இல்லைங்களா? இதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கிறதே இல்லை. 100 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் நடக்கிறது இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் சந்தேகம். இது எப்படி நடக்க போகுது? உங்களுக்கு தான் வேணும், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே நினைக்கிறீங்க, அது ஒரு உருவகப்படுத்தி அதில் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, உணர்வுகளோடு கலந்து போய் இருந்தாலும் உங்களுக்கே அது மேலே சந்தேகம் வருது. நான் செய்கிற காரியத்தில் நானே சந்தேகப்பட்டேன்னா அந்த காரியம் எப்படி உருப்பிடுமா, அந்த காரியம் நடக்குமா? ஆப்வியஸ்லி நடக்காது. இது ஒன்றும் பெரிய ராஜதந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் காரியத்தில் நானே சந்தேகப்பட்டேன்னா அது நடக்காது. இவ்வளோதானே. இப்போ இது நடக்காமல் போகும்பொழுது என்ன ஆகும்? இல்லை நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு மேலே சந்தேகம் வரும், ஒரு அழுத்தம் வரும், ஒரு வெறுப்பு, விரக்தி, இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளோட எனர்ஜி வந்து அப்படியே இந்த பிரபஞ்சத்தோடு கலக்கிறத நிறுத்திடும். அந்த எனர்ஜி கடினத்தன்மையாயிரும். அந்த சக்தி அப்படிங்கிறது உருவாகவே ஆகாது. சந்தேகம்தான் முழுக்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை கம்ப்ளீட்டாக கொள்றதுக்கு உண்டான முதல் விஷயம் சந்தேகம்தான். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சூழல் நிற்கிறோம், அந்த சூழல் மாறணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த சூழல் நமக்கு ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால் இது ஒன்றும் ஒரு ராத்திரியில் நடந்த மாறுதல் கிடையாது. சில நாட்களாகவோ, சில மாதங்களாகவோ, சில வருடங்களாக கூட நம்ம அப்படியே அந்த ஒரு இடத்த கடந்து வந்திருப்போம். அந்த கடந்து வரக்கூடிய அந்த டிரான்சிஷன் டைமில் செய்யக்கூடாததை தான் செஞ்சுருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்றுருப்போம். இப்போ பார்த்துக்கலான்னு சொல்ல முடியாத ஒரு இடத்துல வந்து ஒரு இக்கட்டில் நின்றுட்டோம். இந்த இக்கட்டில் நிற்கும் பொழுது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இந்த இடத்துல நின்று உடனே எனக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் எப்படி மாறும்? ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை வந்து டெய்லியும் போய் மண்ணை நோண்டி நோண்டி அந்த விதை முளைச்சிடுச்சான்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த விதை முளைக்கவே முளைக்காது இல்லை. அதற்குன்னு ஒரு கால அளவுன்னு இருக்குது. அதை விட்டுட்டு அதை விதைச்சிட்டு பெசம் பொறுமையாக காத்திருக்கணும். இந்த இடத்துல நமக்கு தேவைப்படக்கூடியது நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய பொறுமையும் தான். எப்படி ஒரு நல்ல நிலைமை மோசமாவதற்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிற நமக்கு எடுத்ததோ, எப்படி ஒரு நல்லா இருந்தது மோசமாகிறதுக்கு உள்ள இது மோசம் ஆகுதுடான்னு சொல்லுவதற்கு பல சூழல்கள் நமக்கு கிடைச்சதோ, அதே போல் மோசமான ஒரு சூழலிருந்து நல்ல ஒரு நிலை போவதற்கும் ஒரு கால அவகாசங்கிறது தேவைப்படும். இந்த மோசமான ஒரு சூழலிருந்து நல்ல இடம் போவதற்கு, அந்த இடத்தை தாண்டி போகும்பொழுது மோசமான ஆட்கள் நம்மை விட்டு வெளியே போகவும் புதிய ஆட்கள் நம்மை அண்டி வரவுங்கிற மாறுதல்கள் ஏற்படும். அப்போ இழப்பு ஏற்படுதுன்னு பயந்துடக்கூடாது. அவன்தான் இல்லை அந்த சூழல் தான் உன்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறனால அது நம்மளை விட்டு விலகி போகுதுங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதை விடுவதற்கு தயாராக இருக்கணும். இவ்வளவு நாள் நம்ம எதிரி அப்படின்னும் இது மோசமான சூழல்னு நினச்சது நம்மளை நாடி புதுசாக வரும். அப்போ அவர்களையும் அந்த சூழலையும் அண்டி சேர்த்து கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ விடுவதற்கும் அணைப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்போ நம்மக்கிட்ட இதில் அனாலிட்டிக்கல் திங்கிங் வரணும். அப்போ இதில் என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம்னாலும் பிரச்சனை. Go with the flow. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருக்கணும். நல்லா இருக்கணுங்கிறது கிடையாது, மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும் கிடையாது. இட் இஸ் நாட் ஃபியூச்சர், இட் இஸ் ப்ரெசண்ட்டு. நான் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கேங்கிற ஒரு மனோநிலை நம்மக்கிட்ட இருக்கணும். நான் நல்லா இல்லை, துன்பத்தில் தான் இருக்கேன், ஆனாலும் நான் நல்லா தான் இருக்கேங்கிற ஒரு சூழலில் வரணும். அப்போ நம்மை விட்டு ஒன்று விலகுதுன்னா அது விலகறதுக்கு விட்டுருங்க. நம்ம அண்டி ஒன்று வருதுன்னா அது வர்றதுக்கு விட்டுருங்க. உங்களுடைய கவனம் இது ஏன் விலகுது ஏன் வருதுங்கிறதெல்லாம் தேவையில்லை. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கணும். இந்த இடத்திலிருந்து நாம் நல்ல ஒரு நிலை மாறுவதற்கு ஒரு கால அவகாசங்கிறது பிடிக்கும்னு நான் முன்னையே சொன்னேன். இந்த டிரான்சிட் ஆகிற டைமுக்குள்ளே நீங்கள் உங்களை கொண்டு போய் ஒரு அழுத்தத்தில் வச்சு பல மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டிரான்சிஷன் நடக்காது. ஆக்சுவலாக நடக்கும், ஆனால் ரொம்ப மெதுவாயிரும். ஏன்? உங்களுடைய சக்தி வட்டத்தை நீங்கள் கடினப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கீங்கிற காரணத்தினால. சக்தி கடினமாகச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம எதிர்பார்த்தது நடப்பதற்கு கால அவகாசம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இவ்வளோதான். சக்தி அப்படிங்கிறது கடினத்தன்மை இல்லாமல் அதை அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் துரிதமாக காரியத்தில் நடந்துடும். இப்போ வள்ளல் பெருமான்கிட்ட பார்த்தீங்கன்னா, சாமி இந்த மாதிரி நம்ம இதில் வந்து சாப்பாடு தீந்து போச்சு, பொருளெல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு போய் அந்த நிர்வாகி சொன்னால் ஒரு ஒன்று அப்படிம்பாரான். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரமாக சொல்கிறாங்க. அவர் சளிச்சுக்கு கூட செஞ்சுருந்துருக்கலாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் இந்த மாதிரி சாமி வந்து என் கனவுல சொன்னாருங்க, இந்த மாதிரி பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வள்ளல் பெருமான் என்ன பண்ணார்? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான். இந்த இடத்துல அந்த ஒரு சளிப்பு சளிச்ச மாதிரி அவர் பண்ணினாலுமே அவர் போயிட்டார். அப்போ இவருக்கு தெரியும் யாருக்கிட்ட கேட்டால் பொருள் கிடைக்கும்னு. அப்போ இவர் அவர்கிட்ட போய் பேசுவதாக நினைக்கும் பொழுது இவர் ரொம்ப ஃப்ரீயாக அந்த மைண்டை வச்சுருந்ததுனால அந்த எனர்ஜி ஈஸியாக அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சது. நம்மளாலேயும் முடியுங்க, ஆனால் அந்தளவுக்கு மென்டலாக நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மென்டல் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுலேருந்து வெளியே போகணும். இப்போ நேரடியாக அவங்கள யோசிக்கும் பொழுது இங்கிருந்து டெலிபேத்திக்கெலாம் அவங்க கனெக்ட் ஆகிடுறாங்க, எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அதை உருவகப்படுத்தி இவரே அந்த இடத்துல போய் நின்று அவருடைய கனவுல சொல்வதாகவும் அவர் அடுத்த நாள் கொண்டு வர்றாரு இல்லையா? இது நம்மளால் பண்ண முடியாதா? வள்ளல் பெருமானும் மனிதனாக பிறந்தவர் தானே, நாமும் மனுஷன் தானே. அப்போ வள்ளல் பெருமானுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் என்ன? அவர் கம்ப்ளீட்டாக மென்டலாக ஃப்ரீயாக இருக்கார். நம்ம இன்னும் அப்படியே இறுக்கமான ஒரு இதில் இருக்கும். அந்த ஒரு செல்ஃப் டவுட், அந்த ஒரு சந்தேகம். இப்போ வள்ளல் பெருமான் நான் கேட்டால் கிடச்சிருமான்னு நினச்சிருந்தாருன்னா கிடைக்குமா? இல்லை. அவர் ஒரே நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட கேட்டால் கிடைக்கும். இந்த பொருள் கேட்குறேன், இந்த மாதிரி கொஞ்சம் வேணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் வந்துருச்சு, அவ்வளோதானே. இதே தான் நமக்கும். அந்த பழக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஏற்ற இறக்க இருக்கலாம். ஆனால் அந்த ஏற்ற இறக்க இருக்கலாங்கிறது கூட நினச்சிக்காதீங்க. நான் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிலிருந்தே ஆரம்பிங்களேன், வாழ்க்கை தானாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சூழல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். ஒன்று விளக்குவதற்கும், விலகும் பொழுது அதை விடுவதற்கும், ஒன்று நம்மளை அண்டி வருவதற்கும், வரும்பொழுது அதை அணைப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இது ரெண்டுமே சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சூழல் மோசமானதுலேருந்து படிப்படியாக நல்லதாக வரும். அதனால தான் நல்லா இருந்தேன், இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன அதே ஆட்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே வாழ்க்கை எப்படி கீழே இருந்ததில்ல, இன்னைக்கு எவ்வளோ மாறி போச்சு ஆண்டவங்க திருவருள் கருணை குருவருள் கருணைன்னு அதே ஆள் வாயில் சொன்ன ஆட்கள் உண்டு. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். அப்போது மோசமான ஆட்கள்ங்கிறத சாமி காட்டி கொடுத்துதுங்க. சாமி அப்படிங்கிறது நமக்கு ஒரு 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 கைக்கோளுங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து தாண்டி மேலே போகிற வரைக்கும் அந்த கைக்கோள் பயன்படும். அந்த கைக்கோள் வந்து அதுக்கப்புறம் இப்போ குழந்தை வந்து நடவண்டி நடக்கிறதுக்கு பழகிற வரைக்கும் தான் நடவண்டி. அதற்கப்புறம் நடவண்டி அதுக்கு தேவைப்படுறதில்ல இல்லையா? உதவும் அடிபட்டுருச்சு, கால் நடக்க முடியல, அது வரைக்கும் தான் கைக்கோள். அப்புறம் கால் பலம் வந்துருச்சுன்னா அந்த கைக்கோளை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நடக்கலாம். இறை அப்படிங்கிறது அப்படி தான். அது எந்நேரமும் அது நம்ம கூட தான் இருக்குது. அதுக்குன்னு அது எந்நேரமும் கையை பிடிச்சிக்கிட்டே சுற்றணும்னு அவசியம் கிடையாது. அது சொல்லிக் கொடுக்கும், இங்கே வர்றா இப்படி தான் நீ வந்து தனியாக உன்னுடைய எல்லாத்தையும் தன்னிச்சையே உன்னோட செயலை செய்கிறதுக்கு இதுதான் வழி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். அது வரைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தனியாக பயணம் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். அப்பப்போ சந்தேகம் வரும்போது சாமி சாமி சாமின்னா அது வந்து இதுதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அது அது போல பார்க்கும். சரிங்களா? இப்போ வரைக்கும் நான் சாமிங்கிறது ஒரு போல பார்க்குன்னா அது ஒரு உருவமாக சொல்லியிருக்கேன். புரிதல் வர வரைக்கும் உருவமாகவே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் அது எல்லாம் ஏகப்பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிடலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் வி ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ஆழமாக நமக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடந்துடும். இப்போ நான் வந்து உடனே ஒருத்தர் கேட்பாங்க, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், ஒருத்தவங்கள காதலிக்கிறேன், ஆனோ பொண்ணோ ஒருத்தவங்கள காதலிக்கிறேன். அவங்க வந்து உடனே எனக்கு வந்து அட்ராக்ட் ஆகி வருவாங்களா? இப்போ இந்த இடத்துல இரு வேறு மனங்கள் அந்த இடத்துல சம்மந்தப்படுது. சரிங்களா? இப்போ நான் நினைக்கிறேன் இந்த எனர்ஜி அங்கே போகும், ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜெண்டர் பார்த்திங்கன்னா எனர்ஜி பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அது நடக்குமா? நடக்காது. அவங்களுக்கு நம்ம பிடிக்கவே இல்லை, கண்டாலே வெறுப்பாக இருக்குது, அந்த இடத்துல நடக்குமா? நடக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும். இதெல்லாம் தாங்க கொஞ்சம் நாசுக்காக புரிஞ்சுக்கணுங்க. அப்போது நம்ம எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, வீட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கும் பொழுது ரெண்டு பேரும் நல்லா திருமணம் செய்து நல்லா சந்தோஷமாக குழந்தை குட்டியோட நிம்மதியாக இருக்கிற மாதிரி ரெண்டு பேருமே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கூட இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை அப்போ அப்படி இப்படியே மாறிட்டே வரும். அப்போ நாமும் அதற்கேற்றார் போல் அப்படியே ஒரு சில செயல்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த எனர்ஜியும் நம்மளுடைய செயல்களும் சேரும் பொழுது ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது வரும். ஒரு ஆளுக்கே அங்கே ஆப்போசிட்டில் நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது மேனிஃபெஸ்ட் பண்ணுற பிரச்சனை. ஒரு குடும்பத்தையே மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா நம்மகிட்டேருந்து எவ்வளோ எனர்ஜி வெளியே வரணும்னு யோசிங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்பிக்கை அப்படிங்கிறது தான். இந்த நம்பிக்கை என்ன பண்ணிடுறோம், இறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்டத்து கூட கலந்துடுறோம். அது நம்ம விட பெருசு, கண்டிப்பாக அது நல்லபடியான ஒரு இதை செஞ்சு கொடுக்கும். இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. சரிங்களா? இதனுடைய நுணுக்கம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் எல்லாமே கனெக்டடுங்க, எல்லாமே கனெக்டட். இப்போ ஜிம் கேரி சொன்னார்ல, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு சைக்கிள் வேணும்னு நினச்சாராம். ஒரு வாரமாக போய் சாமிகிட்ட எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்கவும் அந்த சைக்கிளில் வந்து தான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு எப்படி சந்தோஷமாக இருந்ததாக அவர் நினச்சதாகவும் அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் அவர் அப்போ அவனுடைய ஃப்ரெண்டாக இல்லை சொந்தக்காரரோ யாரோ ஒருத்தர் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாரு. அந்த கலந்துக்கிட்ட காம்படிஷனில் இவர் பேரையும் சேர்த்து அவர் போட்டுறாரு. அவர் பையனுக்கு சைக்கிள் கிடைக்கல, இவருக்கு சைக்கிள் கிடச்சிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு இவர் வந்து கொடுத்துறாரு. ஸோ இவர் இங்கே வேண்டிட்டு மட்டும்தான் இருந்தார், ஆனால் இந்த சைக்கிளை எப்படி கொண்டு வந்து இவர்கிட்ட சேர்க்கணுங்கிறது பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. அது யாரோ ஒருத்தர் மூலமாக இங்கே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். சும்மா ஜஸ்ட் மேஜிக் மாதிரி எதுவும் நடக்கிறது கிடையாது. நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு என்ன வேணும் எப்படி இருக்கணுங்கிறத நினச்சிக்கங்க. அது எப்படி நடத்தணுங்கிறது பிரபஞ்சம் பார்த்துக்கும், இறை பார்த்துக்கும். அதை விட்டுருங்க. உங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உணர்வுகளோடு கூடி ஒரு மனதோட நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு மட்டும் அந்த வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாக வாழுங்க. நடப்பது தானாக நடக்கும். அதுக்குன்னு உண்டான கால அளவின் படி நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்குது. பயிற்சி முயற்சி நம்மளுடைய கையில் தான் இருக்குது. யா, ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்களுக்கு நன்றி.